மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்ட விண்கலத்தின் பூஸ்டர் சோதனை நேற்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் கனவு திட்டம் ககன்யான் 10,000 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த திட்டத்தின் பூஸ்டர் சோதனை ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் ஏவுதளத்தில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்ட சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சக்தி வாய்ந்த GSLV MK-3 ராக்கெட்டின் HS-200 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ராக்கெட் பூஸ்டர் 203 டன் எரிபொருளுடன் சோதனை நடத்தப்பட்டது. 203 டன் திட எரிபொருளுடன் தொடங்கிய சோதனை சுமார் 135 வினாடிகள் நீடித்ததாகவும் இது வெற்றிகரமாக அமைந்ததாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். ககன்யான் விண்கலத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இந்த சோதனை வெற்றியடைந்திருப்பதன் மூலம் ககன்யானை செலுத்துவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் முழுமையடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது 700 அளவுகோள்கள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இந்த சோதனை மூலம் இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மேலும் வளர்ச்சியடையும் என்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனா்.